பேசலஸ் கால பார்க்கவே முடியல உங்களால மட்டுமா யாராலையுமே தான் நம்மள பார்க்கவே முடியாது சரியா சொன்னப்போ நம்மதான் நுண்ணுயிர்களாச்சே என்னண்ணே படிச்ச மாதிரி ஏதோ நுண்ணுயிர்கள்லாம் சொல்றீங்க அட ஆமாப்பா நேத்து ஒரு பையனோட பேக்ல ஒட்டிக்கிட்டேன் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு போயிட்டான் அந்த ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் நம்மளை பத்தி தான் கிளாஸ் எடுத்தாரு நம்மளை பத்தி நிறைய சொன்னார்ப்பா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப எனக்கு சொல்லுங்கண்ணே நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரிப்பா அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்றேன் கேட்டுக்கோ அவங்களுக்கு எலும்புக்கி நோய் டைபாய்டு இதெல்லாம் நம்மனால தான் வருதாமா அப்ப நம்மளால அவங்களுக்கு யூஸே இல்லையாமா அதுவும் நிறைய இருக்காமா அவங்களுக்கு பால் தயிராக்குறது கூட நம்ம தான் பயன்படுறோமா நம்மளால நாலு பேருக்கு நல்லது நடக்குது சந்தோஷமா இருக்கனே நாம எல்லாம் ஒரு செல் உயிரியா நம்ம செல்லுக்கு உட்கரி இல்லாதால ப்ரோகேரியாட் செல்னு பேரா நான் ஒரு பாக்டீரியா என் செல்லுக்கு உட்கரி இல்ல அதனால ப்ரோகேரியாட் செல் தம்பி வர வர நீ ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்ட நாம தான் இந்த பூமியில தோன்றிய முதல் உயிரினமா இருக்கலாம் அப்படினு சொல்றாங்க அண்ணே இப்ப நான் உங்களுக்கு சொல்றேனே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே நிறுத்து நிறுத்து நான் உன்ன சொல்ற கேட்டுக்கோ இப்பெல்லாம் எல்லாரும் கையில சானிடைசரோட இருக்காங்க கேர்ஃபுல்லா இருந்துங்க நமக்கு எதுக்கு நம்ம இருக்குற இடம் தெரியாம இருந்துட்டு போறோம்னே இந்த மரம் செடி கொடி எல்லாத்தையும் தாவரங்கள்னு வகைப்படுத்துறாங்க ஆடு மாடு கோழி கழுத குதிரை சிங்கம் புலி மனுஷங்க எல்லாத்தையும் விலங்குன்னு வகைப்படுத்துறாங்க அப்புறம் நம்மள முனிரான்னு வகைப்படுத்துறாங்கப்பா அப்போ நம்மள எல்லாம் முனிரா உலகம்னு சொல்ல வரீங்க சந்தோஷம்ண்ணே நம்மள பத்தி அவங்க படிக்கிறதுக்கு பேரு பாக்டீரியாலஜி அப்படினு சொல்றாங்கப்பா கண்ணுக்கே தெரியாத நம்மள கூட இந்த பசங்க படிக்கிறாங்க சூப்பர்ண்ணே நம்மளோட சைஸ் எல்லாம் அளந்து வச்சிருக்காங்கப்பா நம்ம அளவு வந்து 1 மைக்ரோமீட்டர்ல இருந்து 5 மைக்ரோமீட்டர் வரையதா இருப்போமா மைக்ரோமீட்டர் தான் இடம் கிடைச்சுக்கோ ஆச்சரியப்பட்டு போவ அவங்க தலைமுடி இருக்குல்ல அந்த தலைமுடியோட விட்டமே 17 மைக்ரோமீட்டர்ல இருந்து 181 மைக்ரோமீட்டர் வரையதா இருக்குமா நம்ம அளவு 1 மைக்ரோமீட்டர்ல இருந்து 5 மைக்ரோமீட்டர் வரையதானா அப்படினா நம்ம எப்பவுமே இருக்கிற இடம் தெரியாம தான் இருக்கறோம் சொல்லுங்க இன்னொண்ணுப்பா ஆக்ஸிஜன் இருக்கறப்பவும் சுவாசிக்கிறமா ஆக்ஸிஜன் இல்லாமலும் சுவாசிக்கிறமா காற்று சுவாசம் காற்று இல்லா சுவாசம்னு ரெண்டு வகையான சுவாசம் நம்ம பண்றோமா நம்ம சுவாசிக்கிறோம்னே நமக்கெல்லாம் உயிர் இருக்கு அப்படிதானே ரொம்ப கரெக்ட்டா சொன்ன பேசிலஸ் அதுதான் கரெக்ட்டா